இல்லைங்க பாரு, சூப்பராக இருக்கு பார்த்தியா? மரமும் அப்படி பின்னாடியே ஓடுதுட்டி, ஜாலியாக இருக்குது. ஆமாம் டி, எனக்கும் கொஞ்சம் ஜன்னல் சீட்டு தாட்டி. எட்டி என்ன கூட்டமாக இருக்குது இந்த ட்ரெயின், இதில் படப்படம்னு ஓடி வேற வந்திருக்கு. கொஞ்ச நேரம் தான் நிற்குமோ? அப்போ நீ வேறு ட்ரெயினு போட வேண்டியதானே டி. நம்ம ஊருக்கு இந்த ஒரு ட்ரெயின் தான் உண்டு, உனக்கு கூட்டமாக இருக்கு, இன்னொரு ட்ரெயின் வேறு விடுவானாக்கு. என்ன பிள்ளை சொல்லுத, இப்படி இருந்தே எம்பிட்டு தூரம் போக முடியும்? அப்படி பண்ணல, படுத்து போகிறது மாதிரி பார்க்க வேண்டியதானே. என்னடி சொல்லுத, மேலே ஏறணுமா? எனக்கு இருக்க கால் வலியும் கொண்டுட்டு எனக்கும் கிட்டி மேலே ஏற கழியும். அப்படி யாருட்டி அவிய சீட்டை விட்டு தருவாவ? என்னடி இப்படி தெரிஞ்சு வச்சிருக்க? நீ தானே சொன்ன நான் எல்லாம் பார்த்துக்கிட்டே அம்மேன்னு. நான் அது நேராக வந்து அது டிக்கெட் எடுத்துருப்பேன். உன்னோட கடந்து இந்த ஃபோனையும் நோண்டி நோண்டி எல்லாத்தையும் கிழிச்சிருவேன்னு சொன்னேன். எனக்குழியலாம் ஆமாட்டி, அதுவும் சரிதான். கிடைச்சா மாறி போலாமா? வா போவோம் வா. உன்னோட எனக்கு பெரிய தலைவலி கிட்டியா? யாமட்டி இப்படி சிறப்படுத்துக்க? எனக்கு இந்த முட்டு வலியும் கால் வலியும் உண்டு, எப்படி மேல தூக்கி ஏற முடியும்? சீக்கிரமே டிக்கெட் போட்டு தொலைச்சிருக்கலாமா நீ? என்ன வலிக்கு? ஆமாட்டி பாவம், கொடுத்துருவோம். இந்தாங்க ஆண்டி, இந்த சீட் எடுத்துக்கோங்க, நாங்கள் மேலே போகிறோம். சரிம்மா, அந்த சீட்டில் படுத்துக்கலாம். எப்பா எப்படியோ கீழ் சீட்டை வாங்கியாச்சப்பா. சரி வாட்டி போவோம், நமக்கு தெரிஞ்சது தானே எப்படி இந்த சீட்டு போயிடும்னு. எப்போ கீழே வந்திருந்தாலும் நமக்கு இதானே நடக்கும்.